அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷனுடைய தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷனுடைய தேர்வு முடிவுகளும் பார்த்திங்கன்னா அதிரடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்து பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்னு சட்டமும் வந்து ஸோ தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக ஈவினிங்களோ பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஃப்ரைடேவும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சண்டே ஸோ மண்டேவும் பார்த்தீங்கன்னா லீவு. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிரடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸோ ரிசல்ட் வந்து மீதி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு ஸோ குற்றசங்க தரப்பில் வந்து தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினுக்குள்ளே ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதுமோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளையா. ஸோ அதுக்கான ரிசல்ட் எழுதியிருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 24 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற மாணவர்களுக்கு தான் ஒரு 2 டேஸ் லீவ் அதனால் கொடுக்கல. அந்த தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் வெளியாகலாம் அப்படின்னு சட்டமும் வந்து தகவல் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எதனால் டிலே பண்ணாங்க, ஒரு 3 டேஸுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மீதி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்து அப்டேட் பண்ணாங்க. ஸோ எதனால் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இப்போ தான் மாவட்ட வரையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த நேரமாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு 300-400 வேகன்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பேர் 70,000 பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே டிலே ஆகுறதுக்கான காரணம் வந்து இது தான். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து மனு திருத்திக்குள்ளே பார்த்திங்கன்னா மாடோரியாக வந்து ரிசல்ட் இருந்தாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து ஸோ எல்லாருமே ரிசல்ட்டில் எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து 1000 மார்க் வந்து ஸோ வச்சுருந்தீங்க, உங்கள் கம்யூனிட்டிலேருந்து நல்ல ரேங்கில் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை காமனாக எல்லாருமே பேஸ் பண்ணி எல்லாருமே காமனாக தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இதில் வந்து தகுதியானவர்கள் வந்து எடுத்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா தகுதியானவர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முகத்தில் ஆட்டம் பண்ணுங்களா. ஸோ அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசுறதுலையா. ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ இன்றைக்கும் வந்து வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கி நான் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.